Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிரஞ்சியும் ஜூசியும் நிறைந்த குழந்தைகளுக்கு பிடித்த ஃப்ரூட் ஃபில்ட் பேட்டிஸ் அதை எப்படி செய்யலாங்கன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம பேட்டிஸ்க்கு தேவையான மேல் மாவை நம்ம ரெடி பண்ணலாங்க. அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாங்க. கோதுமை மாவு 1 கப், ரவை 1/2 கப், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ வாங்க நம்ம இந்த மேல் மாவை ரெடி பண்ணிடலாங்க. இது போல் பவுலை எடுத்துக்காங்க. கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவை சேர்த்துக்கிறேங்க. இது கூட ரவையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. முதல்ல இந்த எண்ணெய் சேர்த்ததோடு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கெலாம் இப்போ செய்வோம்ல அந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவெல்லாம் நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். ஸோ இந்த பதத்துக்கு நீங்களும் பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. இப்போ இது ஊற நேரத்துக்கு இடையில நம்ம வந்து ஃப்ரூட் பேட்டிஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நான் சொல்கிறேங்க. இப்போ ஃப்ரூட் பேட்டிஸ்க்கு என்ன மாதிரி ஃப்ரூட் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா எடுத்திருக்கேன். ஸோ இதுதாங்க அந்த பப்பாயா. இந்த பப்பாயா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட மேல் தோலில் நம்ம சீவி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி சீடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சீடு அதிகமாக இருக்க பழமாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் நாட்டுப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பழத்தை எடுத்து ஆட்டி பார்த்தீங்கன்னா அதில் சீடு ஆடுறது தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பப்பாயாவை எடுத்துக்கலாங்க. இந்த பப்பாயை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. இப்போ அது கூடவே நான் 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். பொடிதாக அரிந்த பாதாம் சிறிதளவு, பொடிதாக அரிந்த முந்திரி சிறிதளவு. உங்கள் குழந்தைகள் இதை எது அதிகமாக விரும்புவாங்களோ அதை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பொடிதாக அரிந்த திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் தூளையும் எடுத்துருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பழத்தோடு நான் எடுத்து வச்சுருந்தேன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. இது கூட நம்ம பொடிதாக அரிந்த முந்திரி பாதாம் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல திராட்சை, உலர்ந்த திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃப்ரூட் பேட்டிஸில் பார்த்தீங்கன்னா நான் பப்பாயா எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் குழந்தைகள் மாம்பழம் விரும்புவாங்க, சப்போட்டா, ஆப்பிள், எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பேட்டிஸாக ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல இந்த மாவுகளை வந்து சிறு சிறு உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இந்த சைஸில் இதை உருட்டிக்கோங்க. எல்லா மாவையும் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த உருண்டைகளை இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாங்க. கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு தேய்ப்பீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது ஓரத்துலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இதை சுற்றியும் கொஞ்சமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரூட்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாங்க. இப்போ அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த ஓரங்களை அப்படியே மடித்து விட்டுருங்க. இந்த ஓரங்கத்தையும் மடித்து விட்டுருங்க. திருப்பியும் இதை அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுங்க. பேட்டிஸ்லாம் ரெடி பண்ணுற டயத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வைக்கலாங்க. நம்ம இது ரெடி ஆனால் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேனில் ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ வந்து ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாங்க. எண்ணெயை வடிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரூட் ஃபில்டு பேட்டிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துடலாங்க. இப்போ நம்ம சூடான, சுவையான, கிரன்ச்சியான, குழந்தைகள் விரும்பும் ஃப்ரூட் ஃபில்டு பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் இருக்க ஜூஸியோட கிரன்ச்சியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது போல் பேட்டிஸாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.